நம்ம கோல்டன் 2020ல இன்னைக்கு சூப்பரான மீன் சம்மா சம்பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் கோல்டன் 2020-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் அரை கிலோ வந்து மீன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை வச்சுக்கோங்க, ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேங்காய் பால் 2 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது கூட ஒரு 4 தக்காளி பழமும் ஒரு பல்லாரி வெங்காயமும் சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழம், அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க மீன் மேலே, அது கூட உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் 2 கப் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் தாளிக்கப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மீன் மசாலா தூளும் 1 ஸ்பூன் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு 1 ஹவருக்கு வந்து நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து ஃபிஷ்ஷில் வந்து அந்த டேஸ்ட் இறங்கும். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வரும். இந்த ஃபிஷ் கிரேவிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. இதில் நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அது கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணவே இல்லை, தண்ணி ஆட் பண்ணாமல் தான் வதக்கணும். இதில் அரிஞ்சு வச்சுருந்த தக்காளி பழத்தையும் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, 1 பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுக்கோங்க. இதில் கொத்தமல்லி இலை கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க, நல்லா வேகட்டும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் மசாலா தூள் போட்டிருக்கேன். இது நான் வந்து இன்றைக்கி பாபா மீன் மசாலா தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் மீன் இருக்கிற மீன் மசாலா தூளை போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து எண்ணெயிலே வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க, மூடி வச்சுட்டு சற்று நேரம் வேக விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் திரண்டு வரும். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா கொத கொதன்னு வந்தோடனே, இந்த மாதிரி மேலே எண்ணெய் திரண்டு வந்தோடனே தான் நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த மிக்ஸை வந்து இதில் ஊற்ற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூட வந்து பச்சை வாசனை அடிக்கவே இல்லை. இப்போ ஊற வச்சுருந்த மிக்ஸை வந்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ மீன் வேகிற அளவுக்கு தான் நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். மீன் மசாலாவோட பச்சை வாசனை வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்பாலோடு சேர்த்து மீன் அந்த கிரேவி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மீன் கலண்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் வேகிற வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுக்கலாம். அவ்வளோதான், மீன் வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எலுமிச்சை பழ சாறு வந்து கொஞ்சோன்னு ஊற்றிக்கோங்க. அது கூட கொத்தமல்லி இலை கொஞ்சோன்னு ஊற்றி போட்டுக்கோங்க. இதில் நான் எலுமிச்சை சாறு ஊற்றுறதை நான் வந்து வீடியோவில் இப்போ வரல, நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மீன் சம்பால் ரெடி ஆயிடுச்சு. இது நெய் சோறுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கோல்டன் 2020-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.